தென்காசி மாவட்டம் மாராந்தை பகுதியில் புதிய சுங்கச்சாவடி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆலங்குளம் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகம் கேரளாவை இணைக்கின்ற வகையில் தென்காசி மாவட்டம் நெல்லையிலிருந்து தென்காசி வரையிலான சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்திற்காக ₹412 கோடி மதிப்பீட்டில் 4 வழிச்சாலை அமைக்கும் பணி கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. தற்போது 80% பணிகள் நிறைவடைந்த நிலையில் ஆலங்குளம் அருகே உள்ள மாராந்தை பகுதியில் சுங்கச்சாவடி அமைத்து வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் முறையை அமல்படுத்த அரசு ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பொதுமக்கள் மத்தியிலும் வியாபாரிகள் வர்த்தக சங்கத்தினர் மத்தியிலும் கடும் அதிருப்தி ஏற்பட்டது. இதனை கண்டிக்கின்ற வகையில் இன்று மாராந்தை அருகே உள்ள ஆலங்குளத்தில் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கம் மற்றும் ஆலங்குளம் வியாபாரிகள் சங்கம், தையல் நாயகி தினசரி மார்க்கெட் சங்கம் ஆகியவை இணைந்தும் அப்பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் இணைந்தும் இன்று சுமார் 500க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து பழைய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமை வகித்து வருகிறார். மேலும் முக்கிய நிர்வாகிகளான வைகுண்டராஜா, காளிதாசன், திவ்யா ரெங்கன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் இதில் பங்கேற்று கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். மேலும் காலை முதலே ஆர்ப்பாட்டம் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சுமார் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆலங்குளம் சுற்று வட்டார பகுதிகளிலும் அனைத்து கடைகளையும் அடைத்து முழுமையாக தங்களது எதிர்ப்பை அரசுக்கு இந்த பகுதி வியாபாரிகளும் பொதுமக்களும் தெரிவித்து வருகின்றனர். மாராந்தை பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கும் தருவாயில் இப்பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளும் வணிகர்களும் பொருட்களை கொண்டு செல்வதிலும் விற்பனை செய்ய மிகுந்த சிரமம் ஏற்படுவதுடன் விலைவாசி உயர்வுக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் என குற்றச்சாட்டும் வைத்துள்ளனர். மேலும் இந்த சுங்கச்சாவடி அமைக்கும் பணியை கைவிட்டு அரசு உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். வருண்யா, விவரங்களுக்கு நன்றி.